பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறது வேற, லவ் பண்றது வேறையாச்சே. அது மட்டும் இல்லாம நீங்க வேற யாரையுமே லவ் பண்ண மாட்டீங்கல்ல. ஆனா எல்லாரையுமே உங்களுக்கு பிடிக்கும். எல்லார்கிட்டயும் அன்பா வேற பேசுவீங்க, மரியாதையா நடந்துப்பீங்க, யாருக்கு என்ன வேணும்னு பாத்து பாத்து செய்வீங்க, கூடவே சப்போர்ட்டிவா இருப்பீங்க, பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நம்ப வைப்பீங்க. நம்பி வந்தா நடுத்தருவுல தனியா அழ விட்டு போயிடுவீங்க. மீனா, மீனா, ப்ளீஸ் மீனா. ராம், போங்க, இனிமே என்ன பாக்க வராதீங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மீனா, மீனா, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. மீனா, நான் சொல்றது கேளுங்க. மீனா, ப்ளீஸ் மீனா. இனி நீங்க என்ன சொன்னாலும் உங்க பேச்ச நான் கேட்க போறது இல்ல. என்ன லவ் பண்ணாத ஒரு பேச்ச நான் எதுக்குங்க கேக்கணும்? உங்களுக்கு தான் யார் மேலயோ லவ் வராதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. மீனா, உங்களை தர வேற யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னா? என்ன சொன்னீங்க? உங்களுக்கு நல்லாவே கேட்டுச்சுங்க. ஆனா புரியல. எனக்கு உங்க மேல லவ் இருக்குன்னு சொன்னீங்க. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நான் ஊருக்கு போக கூடாதுன்னு என் மனச மாத்ததான் இப்படி பேசுறீங்க. இல்ல மீனா, நான் என் மனசை மாத்திக்க முடியாம தான் நான் இப்ப இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நானும் உங்களை லவ் பண்றேங்க. உங்ககிட்ட என் லவ் சொல்லணும், உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேங்க. ஆனா ஆனா என்ன, உங்களுக்கு என் ஃபேமிலி பத்தி தெரியாதுங்க. ஒரு காதலால எங்க குடும்பமே இப்ப ரெண்டா பிரிஞ்சிருக்கு. என் அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டு சத்யமூர்த்தி அங்கிளும் இப்ப எதிரிங்களை உருவெடுத்திருக்கிறதே ஓடி போனாங்களே என் அத்தையோட லவ் மாமாவுக்கும் பயந்து கிராமத்துல இருக்கிற யாரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லங்க. நிச்சயமா இல்ல. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த நான் எப்படிங்க உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதனாலதாங்க என் மனசுல இருக்கிற காதலை மறைச்சு உங்க மனசுல இருக்கிற காதலை அழிச்சிருங்கன்னு சொன்னேன். அப்போ நீங்களும் என்ன லவ் பண்றீங்க தானே? மீனா, நான் உங்களை லவ் பண்ணாலும் நம்மளால ஒண்ணு சேர முடியாது. அப்பாவை மீறி அவரை தலைக்குனிய வச்சுட்டு என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பாவே நம்மளோட லவ் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாருன்னா? மீனா, அது கனவுல கூட நடக்காது.
நடந்தா என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நீ சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சு ஊரே கொண்டாடுற திருவிழா மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கும். ஆனா அதுக்கு ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும். அது நடக்காத காரியம். அப்படி எங்க குடும்பம் ஒண்ணு சேரலனா நம்ம லவ்வும் மேரேஜ்ல முடியாதுங்க. உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சு உங்க அப்பாவே அவரு கையால தாலி எடுத்து உங்ககிட்ட கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? மீனா, நீங்க சொல்றது நடக்குமா? நடக்கும் ராம், நான் நடத்தி காட்டுறேன். நான் உடனே உங்க ஊருக்கு போறேன். அங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு பிரிஞ்சிருக்கிற உங்க ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்க்கறது தான் என்னோட வேலையே. மீனா, கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா அது ரொம்ப கஷ்டம். மீனா, ஏ ராம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிப்பேன் ராம். ஆனா மீனா, அது ஒரு கிராமம், அங்க வந்து உன்னால எப்படி இருக்க முடியும்? நீ பிறந்து வளர்ந்த ஊர் ராம் அது. அதுவும் உன் கூட நான் வாழ போற ஊரும் அதுதானே. இனிமே அதுதான் ஏ ஊரும். நான் பாத்துக்கிறேன் ராம். ஆனா எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சதுனா பெரிய பிரச்சனை ஆயிடும். மீனா, ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்க்கிற வரைக்கும் நான் யாருன்னு ஊர்ல இருக்கிற யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்.